சின்ன வயசில் யாருக்கும் தெரியாமல் டைரி எழுதுகிற பழக்கம் நிறைய பேர்த்துக்கே இருந்திருக்கு. அந்த டைரி ஒன்று தான் நமக்கான இடம். எதுக்கு அப்படின்னா, நம்மளை நம்மளே கன்ஃபர்ஸ் பண்ணிக்கிறது, ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நான் இந்த மாதிரி இந்தந்த விஷயத்துலலாம் எனக்கு பயம், இந்தந்த விஷயம்லாம் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறேன், இது எனக்கு பிரச்சனை, அது இதுன்னு நம்மளை பற்றி எல்லாமே அதில் எழுதலாம். யாரும் நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, நம்மளை எந்த காரணத்தை கொண்டு பனிஷ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற தைரியத்தில் நம்ம நம்மளாக இருக்க ஒரு இடமா அந்த டைரி இருக்கும். நமக்கு தோன்ற விஷயங்களை, நமக்கு வர எண்ணங்களை ஒரு பேப்பரில் எழுதிட்டோம் அப்படின்னாலே அன்றைக்கி நாளே ஃபீல் குட்டாக இருக்கும். இந்த உலகமே கிளியரான மாதிரி இருக்கும். வேறு ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு இந்த டைரி ரைட்டிங் ரொம்பவுமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது டைரி ரைட்டிங் அப்படின்றது, ஓகே இதுவும் ஜேர்னலும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஜேர்னல் அப்படின்றது நமக்கு தோன்ற எண்ணங்கள், ஆனால் டைரி அப்படின்றது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிற ஒரு பிளேஸாக இருக்கும். பட் ஜேர்னல் அப்படின்றது நமக்கு தோன்ற எண்ணங்கள். இந்த ஜேர்னல்லே அட்வான்ஸ்டாக ஒன்று இருக்குது, ஒரு ட்ரெண்டியான ஒரு விஷயம் என்னென்னா புல்லட் ஜேர்னல் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது புல்லட் ஜேர்னல் தான். புல்லட் ஜேர்னல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பர்சனல் ஆர்கனைசேஷனுக்காக, நம்ம நம்மளோட ஹேபிட்ஸை கட்டமைச்சிக்கிறதுக்காக, நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத நம்ம கண்கூடாக பார்த்து ஒரு ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதா புல்லட் ஜேர்னல். ரொம்ப ட்ரெண்டியான ஒரு ஆர்கனைஸ்டு மெத்தட்னா அது புல்லட் ஜேர்னல் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு தேவையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளாங்கான ஒரு நோட்டும் ஒரு பென்சிலும் பென்னும் இருந்தாலே போதுமானது. ஒருவேளை நீங்கள் ஒரு க்ரியேட்டிவ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு இன்னும் நீங்கள் கலர் பண்ணிக்கலாம், டெக்கர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எப்படி எப்படி தோணுதோ அப்படிலாம் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் தமிழில் புல்லட் ஜேர்னல் பற்றி ஏதாவது வீடியோஸ் இருக்கா அப்படின்னு நான் பார்த்து சர்ச் பண்ணி பார்த்தப்ப ரொம்ப ரேர், ரொம்ப ரொம்ப கம்மியாக விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருந்துச்சு. அதுவும் கிளியரான எக்ஸ்ப்ளனேஷனில் கிடையாது. இதே நீங்கள் வந்து வெறும் புல்லட் ஜேர்னல்னு சொல்லி யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய வேறு நாட்டோட பீப்புள்ஸ் எல்லாமே அந்த புல்லட் ஜேர்னலிங் பற்றி நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க, எக்கச்சக்க வியூஸ் போயிருக்கும். அந்த ஜேர்னல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரிண்ட் எடுத்த மாதிரி இருக்கும். பட் அது எல்லாமே அவங்க ஹேண்ட் ரிட்டனாக பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். எல்லாருமே உடனே ப்ரோ ஆகிட முடியாது இல்லையா. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரை பண்ண நம்மளோட ஜேர்னலும் இன்னும் அழகாக பார்க்கவே கேட்சியாக இருக்கும். சரி ஓகே, இந்த புல்லட் ஜேர்னலில் என்ன தான் பண்ணுறது அப்படி, அந்த பென்சிலையும் நோட்டையும் பேப்பரையும் வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், ஒரு கீ செக்ஷன் ரெடி பண்ணிக்கோங்க, ஒரு இண்டெக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சர் லாங், நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை டெய்லி மந்த்லி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கலாம். இது இல்லாமல் நம்மளோட மூட் எப்படி இருக்குது, நம்மளோட ஹேபிட்ஸ், ஒவ்வொரு ஹேபிட்ஸும் டெய்லி ரீட் பண்ணுறோன்னா நம்மளோட ரீடிங் ஹேபிட் எப்படி இருக்குது, டெய்லியும் ஒரு ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், தூங்குகிறோம், இல்லை நம்ம மூட் ஸ்விங்ஸ், இல்லை நம்ம கோலை நோக்கி எவ்வளோ தூரம் நம்ம ப்ரொடக்டிவாக நம்ம மூவ் ஆகிட்டுருக்கோம் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே ட்ராக் பண்ணலாம். நம்மளோட கோல் அச்சீவ்மெண்ட் எல்லாத்தையுமே எழுதி வச்சு அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றதையும் நோட் பண்ண ஆரம்பிக்கலாம். இது எதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, நம்மளோட பாஸ்ட்டை ட்ராக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அதே நேரத்தில் நம்மளோட ப்ரெசண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணி ஃப்யூச்சரை கரெக்டாக நமக்கு தேவையான விஷயமாக பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிற இடமா இந்த ஜேர்னலிங் புல்லட் ஜேர்னலும் இருக்கும், ஜேர்னலிங்கும் இருக்கும். நமக்கு நம்மளை பற்றின ஒரு கான்ஃபிடண்ட் வரும், நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். எழுத கஷ்டமாக இருக்கா, நீங்கள் எழுதக்கூட வேணாம், அழகாக பாக்ஸ் பாக்ஸாக போட்டு இல்லை சர்க்கிளாக போட்டு உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் போட்டு நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க டிசைன்ஸ் இருக்கும். அதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எது ஈஸியாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணி ஷேட் பண்ணிங்கனாலே போதும். அது அட்லீஸ்ட் பென்சிலில் ஷேட் பண்ணாலே போதுமானது. ஒரு ஸ்மார்ட்டரான விஷயம் உங்களை நீங்கள் ப்ரொடக்டிவாக மாற்றிக்கணும் அப்படின்னா, அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் பேப்பரால் திங்க் பண்ண ஆரம்பிங்க. திங்க் த்ரூ பேப்பர். இது எப்படிப்பா சரி நீ சொல்கிறதெல்லாம் பண்ணுறதுனால எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், ஒரு 1 month ஆர் 2 month நீங்கள் டெய்லியும் என்ன சாப்பிட்றீங்க சார், ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றீங்களா இல்லையா, சாப்பிட்றீங்களா இல்லையா, நிறைய மீல்ஸ் ஸ்கிப் பண்ணுற பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா, டெய்லி நான் இனிமேல் த்ரீ டைம் சாப்பிட்ணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறப்ப அதுக்கான ரிவார்டாக நீங்கள் ஒரு க்ரீன் கலர் ஆர் ரெட் கலர் நீங்கள் பண்ணி ஆர் க்ரீன் தான் இருக்கணும், அதுதான் நம்மளுக்கான ரிவார்டு அப்படின்னும், இந்த பாக்ஸில் ரெட் கலர் இருந்தால் அது நம்ம மூடவே அஃபெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கான இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். நான் இந்த இயர் தான் ஜேர்னலிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு வந்த அளவுக்கு என்னோடய ஜேர்னல் டைரியை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இவ்வளோ நேரம் வீடியோஸில் வந்த பிக்சர்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க, அதுவே உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம். இல்லை இன்னும் எனக்கு கிளியரான ஐடியா வேணும் அப்படின்னா, யூடியூப்பில் இன்னும் எக்கச்சக்க சேனலில் ரொம்ப சூப்பர் சூப்பராக வந்து ஜேர்னல் ரெடி பண்ணி ஜேர்னல் செட்டப் வீடியோஸ் போட்டிருப்பாங்க. அதுவும் இல்லை எனக்கு அவ்வளோ ப்ரோவாக பண்ண தெரியாது அப்படின்ற பட்சத்தில் என்னோடய வீடியோ பாருங்கள், நான் ஒரு பிகினர்.
இந்த வருஷம்தான் ஜேர்னலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க போல் அப்படின்ற கான்ஃபிடென்ட் என்னை பார்த்து வரும் உங்களுக்கு. ஸோ எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் உங்களோட ஏதோ ஒரு ஹேபிட்டை ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்பெண்டிங், மணி ட்ராக்கிங், சேவிங் ட்ராக்கிங் இதெல்லாமே பண்ணுங்கள். உங்கள் ஹேபிட்டை ஆர்கனைஸ் பண்ணுங்கள். ஒரு ஹெல்த்தியான ரொட்டீன் மட்டுமே உங்களை ப்ரொடக்டிவ் ஆக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்டிவிட்டி மட்டும்தான் உங்களோட கோலை அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் ஜேர்னல்ஸோட பெனிஃபிட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஜேர்னலை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. யூ கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.